ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன் த நாக்கிங் அட் த கேட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இது யார் ஆத்தர் பார்த்தீங்கன்னா, டி குவின்சி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான். ஸோ இந்த ஆன் த நாக்கிங் அட் த கேட்டு அப்படிங்கிற டாபிக் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்பெத், ஷேக்ஸ்பியர் ரைட் பண்ண மேக்பெத் என்ற ஒரு ஸ்டோரியில் தான் வருது. மேக்பெத் இந்த ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா, லேடி மேக்பெத், மேக்பெத் கிங் மேக்பெத் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, டங்கன் தான் ஸ்காட்லாண்டோட கிங்காக இருப்பார். டங்கனை கில் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க மேக்பெத். அதுக்கு தூண்டுதலாக இருப்பவங்க யாருன்னா லேடி மேக்பெத். இதுதான் ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் லேடி மேக்பெத் தூண்டுதல் பேரால் நீங்கள் கிங் ஸ்காட்லாண்டாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டங்கனை கில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்பெத்தை கில் பண்ண வைக்கிறாங்க. டங்கனை கில் பண்ண வச்ச அப்புறம் கிங் நம்ம மேக்பெத் இருக்கார்ல கில் பண்ணவர், அவர் மனசு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுறாரு. கில்ட்டிஸ் அதாவது நான் செஞ்சது தப்பு, கொலை பண்ணுற வரைக்கும் தெரில, பயந்து பயந்து போனார். இருந்தாலும் அவர் தன்னோடய ஒய்ஃபு லேடி மேக்பெத் தூண்டுதலில் கொலை பண்ணிவிடுவார். ஃபைனலாக கொலை பண்ண அப்புறம் இவர் மனசு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு குற்ற உணர்வோடு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் லேடி மேக்பெத்தும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே குற்ற உணர்வோடு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லீனக்ஸ் மேக்டஃப் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டோரை நாக் பண்ணுவாங்க, டோரை தட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்தீங்கன்னா மேக்பெத்து இவங்க மட்டும் லேடி மேக்பெத்து தனியாக இருக்கும்போது, ஸோ ரெண்டு பேரும் கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டோரியில், எனக்கு நினைவு இருந்த வரைக்கும். ஸோ அப்போ அந்த கில்ட்டி அந்த என்னது கஷ்டமான மன போராட்டம் மன போராட்டம் நிலையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் கதவு தட்டுறாங்க. ஸோ கதவு அது போர்ட்டர் சீன், அதான் ரெண்டு சீனை தான் இந்த சம்மரி ஃபுல்லாக ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தடில் ட்ரீட் பண்ணுறாரு. எப்படின்னா, ஒன்று இந்த டங்கனை கில் பண்ணுற சீனு, இன்னொன்று போர்ட்டர் சீன். இந்த ரெண்டு போர்ட்டர் தான் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினோன்னே எல்லோரும் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இந்த சீனோட மைய கருத்தாக இருக்குது. ஸோ இதில் என்ன சைக்காலஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் வேயில் இந்த ஆன் த நாக்கிங் அட் த கேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு நம்ம டி குவின்சி. அது என்ன ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டி குவின்சி பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மேக்பெத் அப்படிங்கிற பிளேயை பார்க்குறாரு. பார்க்கும் போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு அந்த ஒரு சீன் மட்டும், அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் அவருக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுது. என்ன மூமெண்ட்னா, டங்கனை கில் பண்ணுறாரு மேக்பெத். டங்கனை கில் பண்ண அப்புறம் அவர் மனசு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த டைமில் பார்க்கும்போது குற்ற உணர்வால் ரொம்ப கஷ்டப்படும் போது ரெண்டு பேர் ரெண்டு போர்ட்டர் வந்து கதவு தட்டுறாங்க. அதில் எது ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சுன்னா, நம்ம டி குவின்சிக்கு இந்த ரெண்டு பேர் கதவு தட்டின அந்த விஷயம் பார்த்திங்கன்னா, கதவு தட்டின சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டு அவரை ரொம்ப நாளாக அவர் சின்ன வயசில் பார்த்த அந்த ஸ்டோ பிளேவை அவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆன அப்புறமும் அவர் காதில் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கான். அந்த மூமெண்ட்டு அவருக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு குற்ற உணர்வு என்ன இருக்கா, டி குவின்சிக்கு என்ன ஒரு குற்ற உணர்வு இருக்கான், நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மூமெண்ட் நினைவு வந்துக்கிட்டே இருக்குது, அந்த கதவு தட்டின சவுண்டு. மேக்பெத்து டங்கனை கில் பண்ணிட்டான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த நாக்கிங் கதவு தட்டின சவுண்டு மட்டும் எனக்கு மட்டும் இன்னும் கேட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக நான் வந்து யார் மேலே பரிதாபப்படுறேன்னா, இந்த இத்தனை வருஷம் கழித்து நான் மேக்பெத்து மேலே பரிதாபப்படுறேன், ஏன் நான் மட்டும் சிம்பத்தைஸ் பண்ணுறேன், மேக்பெத் மேலே சிம்பத்தைஸ் பண்ணுறேன், இதுக்கான சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மரியை ரைட் பண்ணுறாரு. அது அந்த நாக் அட் த கேட் அப்படிங்கிற மாதிரி சம்மரியை ரைட் பண்ணுற வரத்துக்கு காரணமாக இருந்திருக்காரு நம்ம டி குவின்சி. ஸோ அதுக்கு சொல்யூஷன் தேடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சம்மரி ஆரம்பிக்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கலை விட்டுடுங்க அப்படிங்கிறாரு டி குவின்சி. அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் ரீசன், அதாவது ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்டிங்னா பிரெயின் மூலமாக செய்கிறது தான், அந்த புரிதல் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. லாஜிக்கல் அப்படிங்கிற விஷயத்தை எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் லாஜிக்கல் அப்படிங்கிற விஷயத்தையும் தூக்கி போட்டுருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகுங்க. நான் டி குவின்சி, நானும் ஃபீலிங்கோட கனெக்ட் பண்ணேன், எமோஷனலோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறேன் இந்த பிளேவை, அதனாட்டி தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் இல்லாமல் பாருங்கள், படிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும். இன்னும் கிட்டத்தட்ட சொன்னால், இது என்ன மாதிரி சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த பிளேயில் இந்த ஆன் த நாக்கிங் அட் த கேட்டில் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா ரீடரோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று புரியும், நாளைக்கு இன்னொருத்தவனுக்கு புரியும், இன்னொருத்தவனுக்கு வேறு மாதிரி புரியும், இது மாதிரி புரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு எமோஷ்னலாக ஃபீலிங்கோடு கனெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டி குவின்சி இந்த நாக்கிங் த அட் த டோரில் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருந்ததுனால தான் என்னால் என்ன பண்ணுன்னா, நான் மேக்பெத் மேலே சிம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ சிம்பத்தைஸ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா
என்ன நடக்கும்னா, எனக்கு இப்போ தான் அதோட சொல்யூஷன் புரியுது, ஏன் நான் மேக்பத் மேலே சிம்பத்தைஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம். ஸோ ரீசன் பின்னாடி சொல்லுவார், நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், லாஜிக்கல் ரெண்டு விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு எமோஷனாக ஃபீலிங்ஸாக கனெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, டெத்தை பற்றி சொல்கிறது. இந்த இடத்துல யார் கொலை பண்ணப்பட்டாங்கன்னா, டங்கன், கிங் ஆஃப் டங்கன் அப்படின்னு தான் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ கொலை பண்ணவர் மேக்பத். ஸோ இப்போ யார் மேலே நம்மளுக்கு நேச்சுரலாக இங்கே வரணும்னா பரிதாபம், யார் மேலே நம்ம ஃபீலிங் வரணும்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா டங்கன் மேலே தான் வரணும். ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டங்கன் மேலே தான் வரணும். ஆக்சுவலாக இந்த டெத்து அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த டெத்துங்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா டீக்ரேடட் வார்த்தை. எப்படி சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா, அது யாராலும் ஏற்றுக்கொள்ள விட முடியாத ஒரு வார்த்தை. ஆனால் அது மனிதர்கள் ஒரு தடவை வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக டீக்ரேடடான வார்த்தை கிட்டத்தட்ட அந்த டெத் அப்படிங்கிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டெத்தை நம்ம நியாயப்படுத்த முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நேச்சுரலாக ஒருத்தன் சிம்பத்தைஸ் யார் மேலே பண்ணுவோன்னா, நேச்சுரல் வேயில் டீகான்சியஸ் சொல்கிறாரு, நம்ம நேச்சுரலாக நம்ம யார் மேலே நம்ம சிம்பத்தைஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, டெத்தானவங்க மேலே தான் நம்ம சிம்பத்தைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல, எமோஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுன்னா, ஷேக்ஸ்பியரே அட்வைஸ் பண்ணுற மாதிரி, ஷேக்ஸ்பியர் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுன்னா, ரெண்டு பேருக்குமே விக்டிம் சரி, அதாவது இறந்து போனவரும் சரி, மர்டர் பண்ணார்ல அவரும் சரி, ரெண்டு பேரோட எமோஷ்னலும் ரெண்டு பேர் ஃபீலிங்ஸும் கலெக்ட் பண்ணி ஒரு போயமாக ரைட் பண்ணணும், அதான் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் இந்த இடத்துல டீகான்சியஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல சிம்பத்திஸ் அப்படிங்கிற விஷயம், சிம்பத்திஸ் ஒருத்த மேலே ஈவு ரெக்கம் நம்ம காட்டுறோம்னா, பரிதாபம் பண்ணுறோம்னா, இறந்தவ மேலே தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு போகும் பரிதாபம் அப்படிங்கிற விஷயம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொன்னால், நான் மேக்பத்து மேலேயும் நம்மளுக்கு பரிதாபம் போகுது. ஷேக்ஸ்பியர் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடியன்ஸுக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை கையாண்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி, டாக்டிஸாக மறைமுகமாக கையாண்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வராரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர், ஆக்சுவலாக அங்கே மர்டர் நடக்குது, டங்கனை கில் பண்ணுறாரு. கில் பண்ணப்புறம் டங்கனை கொன்னப்புறம் யார் ரொம்ப மன போராட்டத்தில் இருக்காங்கன்னா, நம்ம மேக்பத் தான் அந்த ரூமில் ரொம்ப ஐசோலேஷன் கண்டிஷனில் மேக்பத் இருக்கார். ஆக்சுவலாக ஐசோலேஷனில் இருக்கும்போது நம்ம ஐயோ தப்பு பண்ணிட்டோம், ஏன் தப்பு பண்ணோம், எதுக்காக தப்பு பண்ணோம், ஏன் கிங்கை நம்ம கொலை பண்ணோம் அப்படிங்கிற விஷயம். அவனோட கிங் மேக்பத்தோட ரீசன் என்ன பார்த்தா, ஏன் கொலை பண்ண ரீசன் பார்த்தா, அவன் பின்னாடி எல்லாம் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, ரீடர்ஸ்க்கு தெரிஞ்சிடும், அவன் எதனால் வெஞ்சன்ஸ், பழி பொறாமல், பழி வாங்கணும் பொறாமல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டாக மாறணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், மேக்பத் சைட்லேருந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவன் மனசு ஃபுல்லாக குற்ற உணவு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் மேக்பத்துக்குள்ளே. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு நம்ம ஷேக்ஸ்பியர், ஜஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக என்ன பண்ணுறாருனா, எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டும் சரி ஆடியன்ஸும் சரி இதை பார்த்துட்ருக்க, இந்த ட்ராமா பார்த்துட்ருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, டைவர்ட் பண்ணுறாரு. எப்படின்னா, நம்ம மேக்பத் மேலே பரிதாபத்தை காட்டுற மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு சிம்பத்தைஸ்னா டெத்து ஆனவங்க மேலே தான், டங்கன் மேலே தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா, மேக்பத் மேலே என்ன பண்ணுறாருன்னா பரிதாபத்தை ஷிஃப்ட் பண்ணுறாரு நம்ம ஷேக்ஸ்பியர். எப்படின்னா, அந்த நாக்கிங் பண்ணுறாங்கள கதவை, ஸோ இவர் கொலை பண்ணிவிட்டு மனசு ஃபுல்லாக ஹார்ட் ஃபுல்லாக அவருக்கு ரொம்ப மேக்பத்துக்கு குற்ற உணர்வு தோண்டிகிட்டே இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரெண்டு போர்ட்டை வந்து கதவை தட்டும் போது ஜஸ்ட் லைட்டாக இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்னென்னா, இது வரைக்கும் நம்ம மேக்பத் எங்கே இருந்தானா, இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு லைஃப்லேருந்து எங்கே போயிட்டான்னா, ஈவில் ஸ்பிரிட்டாக மாறிட்டான். அந்த மேக்பத்துலேருந்து ஹியூமனிட்டி அப்படிங்கிற விஷயம் அவனை விட்டு போயிடுது. ஏன்னா டங்கனை கில் பண்ணிட்டான், ஓகேங்களா. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறவன், இப்போ ஈவில் ஸ்பிரிட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவனோட மைண்ட் எப்படின்னா, மனசு ஃபுல்லாக ரொம்ப குற்ற உணர்வோடு இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டது, இன்னும் சொல்ல போனால் ஸ்லீப்பிங் கான்ஷியஸ், அதாவது ஏதோ ஒரு தன்னை மறந்து சாலிக்வன்சியாக பேசிக்கிட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் மனசு அளவில், போராட்டம் ஓவராக போராட்டம் நடத்திட்டே இருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாக்கிங் பண்ண டைம், ஓகேங்களா, இந்த நாக்கிங் பண்ணாங்கள்ல, கதவு தட்டினாங்கள்ல, அந்த கதவு தட்டினோடனே யாருது அப்படின்னு திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறானா, யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி மேக்பத் பார்க்குறானா. ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு நம்ம ஷேக்ஸ்பியர் அழகாக. எப்படின்னா, சைக்காலஜிக்கலாக இப்போ பார்க்கும் போது ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சின்சியராக உட்காந்துருப்பாங்க. என்னென்னா, யாருக்கு பரிதாபப்படுறது, இப்போ டங்கனுக்கா மேக்பத்துக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், ஓகேங்களா. இப்போ டங்கனுக்கு நேச்சுரலாக ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிட்டா ஐயோ அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இரக்கமாக ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, இரக்கப்பட்டுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த நாக்கிங் அப்படி டோர் அந்த சவுண்டு கேட்டோன்னே மேக்பத் என்ன பண்ணுவோன்னா, டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறாரு, அதாவது யாரோ வந்திருக்காங்க அப்படிங்க. இது வரைக்கும் மன போராட்டத்தில் இருக்கார், ஆனால் அந்த மன போராட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் என்ன பண்ணால் திசை திரும்புகிறாரு. அதே மாதிரி ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்பத்தோட கண்டிஷனை தெரியும். ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறது இந்த இடத்துல, மேக்பத்தோட கண்டிஷனை, அவனோட ஸ்டேஜ் எந்த நிலமில் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த ஷோ பண்ணுறதுக்கு, யாரை விட டெத்து பீப்புளோட மேக்பத்தோட இன்னர் ஸ்டேஜ், இன்னர் போராட்டம், அந்த குற்ற உணர்வை பீப்புள்கிட்ட காட்டுறதுக்காக, பீப்புள் மேக்பத்து அவ்வளோ கஷ்டப்பட்ட மாதிரியும்
அந்த நாக்கிங் சவுண்ட் வந்தோடனே கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரியும், அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாக்கிங் சவுண்ட் வந்தோடனே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருந்தாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டான், இது மாதிரி மன போராட்டம் பண்ணிட்டு இருக்கானே, அது மட்டும் இல்லை இவனை கொண்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி யாருக்கு பரிதாபம் பாட முடியாமல் அப்படி ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த நாக்கிங் டோர் வந்தோடனே அப்போ மேக்பத்தோட கண்டிஷன் பீப்புளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப போராட்டமாக இருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டெத்து பீப்புள் அவனை கூட அவனுக்கு முடிஞ்சிடும் வாழ்க்கை, அவனை பற்றி நம்ம எமோஷனல் ஃபீலிங்ஸ் அவன் கூட கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ லிவ்டு பர்சனாக இருக்கான்ல மேக்பத், ஸோ அவனோட எமோஷனை நம்ம ஒரு பாயிண்ட் எழுதினாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அவனோட எமோஷனை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு நாடகமோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் இங்கே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல அந்த நாக்கிங் கதவு தட்டின சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு காமிக் ரிலீஃபாக ஷேக்ஸ்பியர் வைக்கிறாரு. ஸோ அதான் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாக்கிங் சவுண்டு வந்தோடனே டோரை இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போகிறாரு, அதே மாதிரி ஆடியன்ஸும் ரிலாக்ஸ் ஆகி அழகாக ஷிஃப்ட் ஆகி எங்கே போனால் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் மாறுது, யார் வந்திருக்கா போர்ட்டர் வந்திருக்காங்க அப்படின்னோடனே ஒரு கொஞ்ச நேரம் டெம்பரவரியாக அந்த மைண்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆகுது. யாருக்குன்னா நம்ம ஆடியன்ஸும் சரி அங்கே ட்ராமா ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருக்கும் ரிலாக்ஸேஷன் ஆகுது இந்த மர்டர் சீன்லேருந்து. ஸோ கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்குது. ஸோ இதுதான் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் இல்லாமல் இதை பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தவறுதலான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வரும். ஸோ அதனால் ஃபீலிங்கோட கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே டி குயின்சி சொல்கிறாரு. ஸோ இதுதான் கான்செப்ட். என்ன சொல்கிறாருன்னா அந்த நாக்கிங் அந்த கதவு தட்டுறதுனால சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா காமிக் ரிலீஃப் கிடைக்குது, ஆடியன்ஸும் சரி ஆர்டிஸ்ட்டும் சரி அந்த இடத்துல மேக்பத்துக்கு பார்த்திங்கன்னா அவன் உள்ள குற்ற உணர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆடியன்ஸ்ட்டு முன்னாடி காட்டி அவன் அந்த குற்ற உணர்வுலேருந்து எப்போ வெளிப்படுறான் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக அந்த கதவு தட்டுற சவுண்டு கேட்டோன்னே அவன் குற்ற உணர்வுலேருந்து நீங்கி டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி யார் வந்திருக்கா பார்க்குறான். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஆடியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா மைண்டும் அந்த சீரியஸான ஸ்டேஜ்லேயும் டைவர்ட் ஆகுது, அதே சமயத்தில் மேக்பத் மேலேயும் சிம்பத்தைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ மேக்பத்து ரொம்ப இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி மேக்பத் மேலேயும் ரொம்ப சிம்பத்தைசஸ் ஆகிறாங்க. ஸோ இதுதான் அந்த நாக்கிங் அட் த டோர் அப்படி நாக்கிங் அண்ட் த கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் டி குயின்சி. அது மட்டும் இல்லை லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஷேக்ஸ்பியரை பற்றி டி குயின்சி பாராட்டிருப்பார், இவர் என் ஃபார் அவர் ரைட்டிங் எப்பயுமே இவர் ரைட்டிங் அடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. ஸோ அதே மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் அப்படிங்கிற தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண மறுபடியும் சொல்கிறதுக்கு சாரி அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் தூக்கி போட்டுட்டு எமோஷனோட பாருங்கள் ஃபீலிங்கோட பாருங்கள். ஸோ சிம்பத்தைசஸ் மேக்பத் மேலே வந்தது காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி டி குயின்சி சொல்கிறாரு. ஸோ இன்னும் ஒன்று பெட்டராக சொல்கிறார் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஒரு புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் என்ன ஆகுனா அது தவறுத அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்காதீங்க எமோஷனோட பாருங்க சொல்கிறதுக்கு. ஒரு இப்போ ஒரு டைக்ராம் இருக்குன்னா அந்த டைக்ராமை சில பேர் என்ன சொல்லணும்னா பார்த்திங்கன்னா இன்கரெக்டாக வரைவான், ஏன்னா அவனால் ஏன்னா என்ன காரணம் அவன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பான், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் ஒரு விஷயத்தை பிரெயின் மூலமா புரிஞ்சிருந்திருப்பான், அதை வரையும் போது என்ன பண்ணுன்னா இன்கரெக்டாக வரைவானா ஆக்சுவலாக இன்கரெக்டாக அதனால்